ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸு தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பை வேக வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி வெளியே வந்து கேஸ் ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் நாசி பண்ணிவிடும். ஸோ அது துடைக்கலான்னு துடைக்கும் போது அந்த இடம் வந்து காஞ்சிடும், துடைக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிஷ்யூ பேப்பரில் சென்டர் போட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி குக்கருக்கு நடுவில் வச்சுட்டு அதில் விசில் வச்சிங்கன்னா பருப்பில் விசில் வரும்போது அதுலேருந்து வெளிவர தண்ணியை அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஸோ தண்ணி எதுவும் லீக் ஆகாது. ஸோ எந்த இடமும் கரப்படியாது, துடைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பருப்பை வேக வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டில் உள்ள பீன்ஸை வேலைக்கு போகிற பெண்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படி கிலோ கணக்கான பீன்ஸையும் நிமிஷத்தில் கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீன்ஸோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டை இந்த மாதிரி செப்பரேட்டாக பீன்ஸை பிரித்து எத்தனை பண்டல் வேணுமோ அத்தனை பண்டலாக கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டி எடுத்துகிட்டு இப்போ கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நிமிஷத்தில் பீன்ஸை ஈஸியாக கிலோ கணக்கான பீன்ஸாக இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெண்டைக்காய் அவரைக்காவையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச கொலுசை நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃபாயில் ஷீட்னா இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபாயில் ஷீட்டில் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கிடலாம். சின்னதாக எடுத்து அந்த ஃபாயில் ஷீட்டை இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணிக்கிடலாம். ரோல் பண்ணி அந்த தண்ணியில் சேர்த்துக்கிடலாம். ஸோ தண்ணி நல்லா சூடாக்க விடுங்க, நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொலுசையோ அல்லது மற்ற வெள்ளி ஜாமானையோ இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அழுக்கையெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆயிருங்க. நம்ம கடையில் வாங்கும் போது எப்படி பளிச்சுன்னு கொலுசுருந்ததோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ கொலுசு எவ்வளோ பல பலன் இருக்குதுன்ட்டு இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பழைய கொலுசை புதுசு போல் மாற்றிக்கிறலாம். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. லெமன் எல்லாம் பல்காக வாங்குவோம். ஸோ பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணலான்னு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது ஒரு 1 வீக் கூட வராது, கலர் சேஞ்ச் ஆகி கழுகுன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ தண்ணி எடுத்து நீங்கள் எவ்வளோ லெமன் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முழுகிற மாதிரி அந்த தண்ணியில் அந்த லெமனை போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுடுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லெமனை ஸ்டோர் பண்ணுறதுனால லெமனு 15 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான பெண்ணை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரீயூஸ் ஐடியா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட போகிறது அந்த பெண்ணோட ரீஃபில் தாங்க. ஸோ அந்த ரீஃபில்லாம் செப்பரேட்டாக எடுத்துக்கிடலாம். நம்ம வீட்டில் கல்யாண பத்திரிக்கைனா இருக்கும் இல்லைங்களா, பழைய கல்யாண பத்திரிக்கையில் இந்த மாதிரி ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிடலாம்.
இப்போது அந்த கல்யாண பத்திரிகையில் இந்த மாதிரி சாமி ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரீஃபில் அந்த கல்யாண பத்திரிகையோட பின்பகுதியில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ ஒட்டி எடுக்கிறதுக்கு செலோ டேப்பை யூஸ் பண்ணிக்கிடலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுறீங்களோ அந்தளவு ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஸோ நம்ம வீட்டில் டபுள் சைடு டேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டபுள் சைடு டேப்பையும் எடுத்து அதோட பின்பகுதியில் ஒட்டி எடுத்துருங்க. ஸோ ஒட்டி எடுத்து நம்ம வீட்டில் பூஜை அறை இருக்கும் இல்லைங்களா, பூஜை அறையிலையோ அல்லது வீட்டோட என்ட்ரன்ஸில் சாமி ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஊதுபத்தி ஸ்டாண்டு ரெடி ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாங்க. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் நான் இன்றைக்கி ஊதுபத்தி ஸ்டாண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கே வைக்க விருப்பமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டாண்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேனா. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபோன் கேபிள் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் கேபிளை ரெகுலராக யூஸ் பண்ணி பண்ணி அந்த கேபிள் சமையல் அழுக்கு பணிஞ்சிருக்கும். அது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த அழுக்கு எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சானிடைசர் இருக்கும் இல்லைங்களா, இந்த சானிடைசர் எடுத்துக்கிடலாம். அது கூடவே இந்த மாதிரி ஒரு சின்னதாக பஞ்சு எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த பஞ்சை இந்த சானிடைசரில் டிப் பண்ணி அந்த காட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேபிளை தொடச்சிங்கன்னா சூப்பராக அழுக்கெல்லாம் கிளியர் ஆகிடும். கடையில் வாங்கும்போது எப்படி புதுசு போல் இருந்ததோ அதே மாதிரி கேபிள் புதுசு போல் இருக்கும். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோனில் சார்ஜ் போடும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஃபோனில் சார்ஜ் போடுற ஏரியா இந்த சைடாக அந்த சைடான்ட்டு, ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி சார்ஜ் ஏரியாவை மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டலாம். எடுத்து ஒரு சின்னதாக அந்த ஏரியாவில் மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய சைடுன்னு சொல்லி நம்மளுக்கு மைண்ட் செட்டில் செட் ஆகிடும். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்க வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு 8 ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி வீட்டில் ஆணி அடிக்காமல் எப்படி ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹோல்டர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர், 2 ரப்பர் பேண்டு, ஒரு செல்லோ டேப் தேவை. நம்ம வீட்டில் பாத்ரூமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓட்டணுமோ அந்தளவு ஸ்ட்ராங்காக ஓட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள யூஸ் பண்ணாத பழைய டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டம்ளரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் வச்சோன்னா இது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ரெஷ் ஹோல்டராக யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ரப்பர் பேண்டை நல்லா ஸ்ட்ராங்காக செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. நம்ம வீட்டில் தேவையில்லாத பெரிய குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி குச்சி எடுத்துக்கிட்டலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோக்காக கம்பி எடுத்திருக்கேன். ஸோ கம்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, ஜஸ்ட் வீடியோக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குச்சி எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குச்சியை அந்த ரப்பர் பேண்டுக்கு நடுவில் விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டவல் ஹோல்டர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஆணி எதுவும் அடிக்காமல் சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.